சூடு பட்ட உடனே பபிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு எங்க பாட்டி வந்து எண்ணெய் தடவிட்டு மிளகாத்தூள் தடவ சொல்லியிருக்காங்க. இட்லி மாவு, கோதுமை மாவு, எண்ணெய், சில்லுனு பால், இதெல்லாம் கேட்கும்போது என்னடா சமையல் குறி ப்ரோக்ராமா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும். சமையலை தாண்டி இதெல்லாம் வச்சு என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு இப்ப பாருங்க. ஏதாவது தீக்காயம் பட்டுச்சுன்னா என்னக்கா இமிடியட் மருந்து என்ன போடுவீங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அதே போய் நல்லா ஆயிடும். அது ஒண்ணும் செய்ய மாட்டேன், புண்ணாட்டாயிரங்க பாருங்க. சுண்ணாம்பு எடுத்து தடவிடுவேன். ஓகே, மாவு, எண்ணெய், ஐஸ் கட்டி வைக்கலாம். கோல்ட் வாட்டர் அண்ட் தென் சம் ஐஸ் அண்ட் பர்ன் ஆல். வாட்டர் ஆர் ஐஸ் வச்சு கொஞ்சம் வந்து ஸ்வெல்லிங் போகிற மாதிரி பார்ப்போம். என்னென்னா எண்ணெய் தருவோம், இங்கு இருந்தால் இங்கு போடலாம். டிபெண்ட்ஸ் வேர் ஆர் யூ, வேர் யூ கெட் பர்ன். ஓகே, இஃப் இட்ஸ் ஆன் பீச் யூ கேன் புட் அப்ளை சாண்ட் ஆல்சோ, தட் ஒர்க்ஸ். இமிடியேட்டாக பண்ணணும்னா நாங்கள் வந்து ஐஸ் கட்டி அந்த மாதிரி தான் வச்சுப்போம். நான் தீக்காய் இதுக்கு ஏன்னா டக்குன்னு இங்கே அதுதான் கிடைக்கும், ஐஸ் கட்டி வச்சுப்போம். வீட்டுக்கு போனோன்னா அந்த வாழைத்தார ஜூஸு, இங்கு அந்த மாதிரி போட்டுப்போம். சூடு பட்ட உடனே பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு எங்கள் பாட்டி வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு மிளகாத்தூள் தடவ சொல்லியிருக்காங்க. அது இல்லை, நாங்கள் தடவிருக்கோம், அது மாதிரி கருப்பு ஆகாமல் இருக்கும். அந்த எரிச்சலுக்கு அந்த எரிச்சல் அப்படியே அடங்கும். பால் பாக்கெட் ஓப்பன் பண்ணி கூட தான் வச்சிருப்போம், ஏன்னா அது வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு. அது இது பண்ணால் உடனே அது வந்து சாஃப்ட் ஆகிடும். இட்லி மாவு இருக்கும்ல, அதை எடுத்து போட்டோன்னா ரொம்ப கூலாகவும் இருக்கும், அது ரொம்ப எப்படி பெருசாகாது, அப்படியே சாஃப்ட் ஆகிடும். இல்லைன்னா உப்பு, உப்பு கூட தடவலாம். தேங்காய் தடவை சரியாகும். ஹனி கூட அப்ளை பண்ணலாம், அந்த பபிள்ஸ் வராமல் இருக்கும். சால்ட்டு போடுவோம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு. வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தென் ஐ அப்ளை சால்ட். கத்தாழை தடவைனா வந்து சரியாயிடும், இல்லைன்னா பேஸ்ட்டு. குயிக் ரெமெடி வந்து பேஸ்ட்டு, அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொப்பளமும் வராது. உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேர்ன் ஆனாதான் கூட அந்த சிம்டம்ஸே நம்மளுக்கு இருக்காது. ஸோ ரன்னிங் வாட்டரில் வைக்கணுமா இல்லை ஐஸ் வாட்டரில் உள்ள டிப் பண்ணணுமா, எப்படி என்ன பண்ணணும்? டிப் இன் கோல்ட் வாட்டர். ஐஸ் வச்சு உத்தரம் கொடுக்கறது பெட்டர். ரன்னிங் வாட்டரில் டிப் பண்ணால் கொஞ்சம் புண்ணு ஜாஸ்தி ஆகிடும். தீக்காயம் பட்டோன்னே நம்ம தண்ணிக்குள்ள கையை விட்ற வேண்டியதான். புட்டு எடுத்துணுமா அப்படியே வச்சு, இல்லை கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த தீக்காயம் சரியாயிடும். சரியாயிடும். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாத அப்படின்வாங்க இவங்க. வேலை தவிர என்னென்னலாம் பாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க. இதில் எது சரி எது தப்பு அப்படின்றத மிஸ்டர் கார்த்திக் ஃப்ரம் அலைட் என்ஜிஓ சொல்ல போகிறாங்க. ஹாய் கார்த்திக். ஹாய் விஜய். பேர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி அண்ட் தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ்னு சொல்லிட்டு மூணு வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த ஃபஸ்ட் டிகிரி பேர்ன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சூடாக டீ உங்கள் மேலே கொட்டிடுச்சு தெரியாமல், இல்லை நம்ம ஏதோ வந்து சூடாக இருக்க ஒன்றத்தை தொட்டுட்டோம், ஓகேங்களா, திடீர்னு குழம்பு மேலே பட்டுடுச்சு, சாம்பார் ஊற்றும் போது மேலே பட்டுடுச்சு, சுத்தனி மேலே ஊற்றிடுச்சு, இதெல்லாமே வந்து நம்ம தோலை செவக்க வச்சிடும். ஸோ இந்த ஸ்கின் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வெந்து போயிட்டு ஒரு மாதிரி செவந்து போயிருக்கும். இது எல்லாமே ஃபஸ்ட் டிகிரி பேர்ன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப் வாட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, டேப் வாட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக பாதிக்கப்பட்ட இடத்த நீங்கள் ஒரு 5 to 10 minutes நீங்கள் அதுக்கு கீழே காட்டும்போது வந்து அது ஹீட்டாக அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிடும். நம்ம நினைக்கலாம் ஒரு பாத்ரூமில் போய் ஒரு பக்கெட்டை கூட நம்ம வந்து டிப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரு பக்கெட்டில் முக்கும்போது உங்களுக்கு வந்து அங்கே ஊருமே தவிர எடுத்துகிட்டு போகாது. அதுவே ஒரு ரன்னிங் வாட்டர் அப்படின்னும் போது அந்த தண்ணி அங்கே இருக்கக்கூடிய சூட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகும் அப்படின்றதுனால ஃபஸ்ட் டிகிரி போன எப்போவுமே நீங்கள் அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். செகண்ட் டிகிரி பேர்ன் அப்படின்ற போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு போர்ஷன் கையிலையோ இல்லை உடம்புல ஏதோ ஒரு போர்ஷன் மட்டும் ஏதோ ஒன்று பட்டு திடீர்னு அந்த இடம் தோல் பொசுங்கி போயிடுது. அந்த குட்டியிலே தோல் மட்டும் பொசுங்கி போயிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு அது ஒரு தீ காயம் புண்ணு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. அங்கே தோல்னு ஒன்று இல்லை, அங்கே இருக்கக்கூடிய நெருப்பை அணைக்கிறதுக்கு ஒரு துணியை போட்டு சுற்றுறதோ இல்லைன்னா ஒரு மக்கு தண்ணியை மண்டு அது மேலே ஊற்றுறதோ நீங்கள் பண்ணலாமே தவிர்த்து, ஃபஸ்ட் டிகிரி பேர்னில் பண்ண மாதிரி எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அங்கே தண்ணி ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே தோல் இருந்தது, இங்கே தோல் பொசுங்கிடுச்சு, அதுதான் வித்தியாசம். அதனால் நெருப்பை அணைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, அதுக்கப்புறமா அந்த தீக்காயத்தை ஒரு சுத்தமான துணியால் கவர் பண்ணி இப்போ நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணவே கூடாது. செகண்ட் டிகிரி பேர்னில் நீங்கள் எதையுமே அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறது பெஸ்ட். தேர்ட் டிகிரி பேர்ன் அதுக்கு என்ன பண்ணும்? தேர்ட் டிகிரி பேர்ன் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன். ஏதோ சூசைடாக இருக்கலாம், இல்லைனா ஆக்சிடென்டலாக ஒரு பில்டிங்கில் நம்ம மாட்டிக்கும், ஃபுல் பாடி பேர்ன் ஆகிறது ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, ஸ்டாப், ட்ராப் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ அந்த ஸ்டாப் ட்ராப் ரோல் மெத்தடை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு நிறைய பயிற்சி தேவைப்படுது, அண்ட் மன உறுதி ரொம்பவே அதிகமாக தேவைப்படுது அந்த இடத்துல அப்படின்றதுனால அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம். பேஸ்ட்டை பல் வளர்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இங்கே பெண்ணில் ஊற்றி எழுதுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பேர்ன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தயவுசெய்து இவர் சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக மாறும். அதையும் தாண்டி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா murugappa.com/handsup2help அப்படின்ற சைட்குள்ளே போனீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஹேண்ட்ஸ் அப் டு ஹெல்ப் ப்ராட் யூ பை முருகப்பா குரூப் இன் அசோசியேஷன் வித் அலர்ட் என்ஜிஓ.